ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். அவர் நம்பிக்கைக்கு உரியவர். உங்களுடைய நம்பிக்கையை அப்படி நல்ல ஒரு பூ மாதிரி பார்த்து பாறான், அதை சிதைய விடாமல். ஆமென். நீங்க நம்புறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, பாதைக்கு தீ
அல்லது உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மூத்த ஊழியர்கள் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது அப்படி நீங்க நிராகரிக்கிறோமா? எந்த வேலையா இருந்தாலும் சபையில ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது ஊழியம், அதை நாம் ஏற்றுக்கொண்டு செய்யும் போது அது நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறது. அது நம்மை கர்த்தாய் செய்யும் போது அது நம்மை கர்த்தருக்கு முன்பாக ராஜாவுக்கு முன்னால கொண்டு போய் நிற்க வைக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவன் அருமையாக சகோதரெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறான். ஆடுகளின் நிலைமைகளை எல்லாம் விசாரித்து வர வேண்டும் என்று அங்கே எல்லா செய்தியும் கேட்க போறான். ஆனா இந்த இடத்துல அப்பாட்ட வந்து மறு செய்தி கொண்டு வந்து சொல்ல முடிந்ததா? அவனால முடியல. ஆபத்து வந்து விட்டது. என்ன வந்து விட்டது? ஆபத்து வந்து. அவன்கிட்ட வாங்கின சாப்பாடை வாங்கி 11-10 பேரும் அந்த குழியில அவனை தூக்கி போட்டுட்டு அந்த குழிக்கு மேல இருக்கிற கிணத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அண்ணா அண்ணான்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க அண்ணாந்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு பக்தி இல்லை, பயம் இல்லை, நிர்விசாரமாக. ஆனால் சாப்பாடு கொண்டு வந்தவன் தவிக்கின்றான். ஆனால் இவர்கள் சாப்பிட்டு கொண்டே அவனை நினைக்கவில்லை, சிந்திக்கவில்லை, அற்பமா எண்ணுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் உழைக்கிற உழைப்பை மற்றவர்கள் அற்பமா எண்ணலாம், அதைரியப்படுத்தலாம், உங்கள் உழைப்புக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் பயப்படாதீங்க, ஒரு நாள் கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்னால ஒரு சரியான இடத்துல நிறுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது அவனுடைய வேலையை சீக்கிரமாய் வாசிப்போம். இப்போ அவனை நாடு கடத்தி விட்டார்கள். 30-20 வெள்ளிக்கு விற்று விட்டார்கள். வாங்கினவர்கள் அவனை கொண்டு போய், இவன் அழகா இருக்கிறான், அற்புதமா இருக்கிறான், அப்படி 20 வெள்ளிக்கு வாங்கி இவன் அப்படியே கை மாத்தி விடுறாங்க. சாதாரணமான இடத்துல இவனை விற்ற கூடாது, நமக்கு சரியான வருமானம் கிடைக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 வெள்ளி கிடைக்கணுமோ அவ்வளவு 1000 வெள்ளிக்கு ஒரு அரமனையில கொண்டு போய் வித்துட்டு போயிருந்தாங்க. அல்லேலூயா. சோத்ரம் பாத்தீங்களா, நம்ம நல்லா வேலை செஞ்சா நம்ம விற்கப்பட்டாலும் சரியான இடத்துல போய் விற்கப்படுவோம். அல்லேலூயா. நம்மளை கொண்டு போடுற இடம் சரியான நல்ல இடத்துல தேவன் நம்மை அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்தா இப்ப அங்க போகிறான். 39:3 கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். ஆமென். போதும். இங்க பாருங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் என்ன செய்தான்? கண்டுபிடித்தான். செய்கிற காரியங்கள் அரமனையில போய் என்னென்ன வேலை செய்யணுமோ அனைத்து வேலைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வெற்றியாக வாய்க்க பண்ணுகின்றார். அல்லேலூயா. அரமனையில இருந்து கொடுக்கின்றதான கடிதங்களை எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துட்டுவான்னு சொன்னால் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறான். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய கடிதங்கள்லாம் எடுத்துட்டுவான்னு சொன்னால் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறான். அதற்கு முன்னால் சிலரை எடுத்துகிட்டு வர சொன்னால் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு லெட்டரை போட்டுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இவன் போனால் கரெக்டாக எல்லாம் கொண்டு வர்றான். என்னென்ன வேலை சொன்னாலும் இந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் இவன் போனால் அப்படியே அந்த பொருளை என்ன செய்துட்டு வருகிறான்? வாங்கி கொண்டு வருகிறான். மற்றவங்களை அனுப்புனா அங்கே கடையே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறான், அல்லது கடை அடைச்சி கிடக்குது. இதெல்லாம் அந்த பார்வன் பார்க்குறான். இவனுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரையும் நம்ம அனுப்பி பார்த்தோம், காரியம் எதுவுமே வாய்க்கலை, அநேகர் ஃபெயிலியராக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இவனை எங்கே அனுப்பினாலும் காரியம் வாய்க்குது, நல்லா செய்து கொண்டே இருக்கின்றான். இவன் எத்தனை பேர் நம்முடைய வேலைக்காரர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, என்ன தேவை, எல்லாவற்றையும் அருமையாக பட்டியல் போட்டு தெளிவாக எல்லா காரியங்களையும் ராஜாவுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிற்று. அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற காரியங்கள் வாய்க்கவே செய்யாது. ஒரு செடியை நட்டு வச்சா அது கருகி போகும். ஹல்லேலூயா. சிலர் அந்த ஒரு செடியை வச்சா அது பூத்து காய்த்து அப்படியே குலங்கும். சிலர் ஒரு வீட்டை கட்டினா பேஸ்மெண்ட்டோடு 15 கிடக்கும், அதுக்கடுத்து கட்டவே முடியாது, காரியம் வாய்க்கவே வாய்க்காது. நிறைய ஃபெயிலியர், நிறைய தோல்விகள், நிறைய நஷ்டங்கள், நிறைய கஷ்டங்கள், காரியங்கள் வாய்க்கிறதில்லை. ஆனால் இந்த யோசேப்பு என்னென்ன செய்கிறாரோ எல்லாமே
வாய்க்குது. இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அல்லேலூயா. அதை தாவீது சங்கீதம் 1:3 அழகா சொல்லி இருக்கிறாரு. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருவன் ஆமென். அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து 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 தியானிச்சுக்கிட்டே இருக்கிற மனுஷன் ஆமென். இந்த வசனத்தை தாவீது எதன் அடிப்படையில் எழுதினார் அப்படின்னு சொன்னால், யோசுவா 1 ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பாய், இரவும் பகலும் இதை நீ தியானித்து கொண்டே இரு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழியெல்லாம் நீ என்ன செய்வாய், வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. அப்போ யோசுவாவின் புஸ்தகம் வெற்றியின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் தோல்வியின் புஸ்தகம். 12 நியாயாதிபதிகள் எழும்புனாங்க. அந்த 12 நியாயாதிபதிகளுடைய காலத்தில் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை தோல்வி, பாவம், அழுகுரல், அதன் பிறகு ஜெயம், இப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் யோசுவாவுடைய வாழ்க்கையில் வெற்றி 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 தான் வந்து கொண்டே இருந்தது. ஒரு இடத்துல தான் தோல்வி வந்தது. அந்த தவறை உணர்ந்த பொழுது அங்கேயும் வெற்றி வந்து விட்டது. அப்போ காரணம் என்னவென்றால், யோசுவா வேத வசனத்தை வாசித்தான். யோசேப்புடைய வாழ்க்கையில் இவ்வளவு வெற்றி வந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் அந்த ராஜ அரண்மனையில் கர்த்தர் தன்னோடு கூட இருக்க வேண்டும் எந்த காரியமானாலும். அருமையான சிஸ்டர் ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க, என் வாழ்க்கையில் ஒன்று தொலைஞ்சு போயிட்டாலும் சரி, ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, முதல்ல ஒரு முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் நான் அதை தேடுவேன், அதை நாடுவேன். அப்போ கர்த்தருக்கு நாம் எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், ஜெயமாய் நடத்தி தருகிறார். அப்போ கர்த்தர் யோசேப்பு இருந்ததினால் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். இரண்டாவது நாம் அங்கே பார்க்கிறோம், 39:11 அடுத்து ஒரு வேலையை செய்கிறான் பாருங்க. இப்பொழுது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு தன் வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. தன் வேலையை, டூ ஹிஸ் ஒர்க், டூ ஹிஸ் பிஸ்னஸ், தன்னுடைய வேலையை செய்ய அவன் வீட்டுக்குள்ள போறான். அந்த வீட்டில் யாரு கிடையாதான்? ஒருத்தருமே கிடையாது. அல்லேலூயா சோதரம். வீட்டில் ஒருத்தரும் இல்லை. இன்னை படுத்து நல்லா குரட்டை போடுவோம், இன்னைக்கு யாரு நம்மளை கேட்க போகிறான் அப்படின்னு அவன் நினச்சானா? இல்லை. நம்ம ஆள் இல்லைங்கிறதுக்காக வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது, தன் வேலையை நம்ம என்ன செய்யணும், செய்யணும் என்று சொல்லி அவன் அந்த வேலையை செய்கிறதுல கவனமாக இருக்கிறான். ஆனால் அநேகர் இப்படி செய்ய மாட்டாங்க. உதாரணமாக இன்னைக்கு பெற்றோர் ஒரு ஊருக்கு போகிறாங்க, நான் இன்னைக்கு மாமா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், சாயங்காலம் தான் வருவேன், உனக்கு எல்லாமே பொங்கி பொறிச்சு ஆக்கி வச்சுருக்கிறேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா போயிடுவாங்க. இதுகளை பார்த்தா பல்லே விளக்காதுங்க. தூங்கி முழிச்சு படுக்கையிலே கிடந்து செல்ல பார்த்துக்கிட்டு இன்று குளிக்கிறதும் செய்கிறதில்ல, சாப்பாடும் அப்படியே இருக்கும். வந்து பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமாயிடும், சாப்பிட்ற வேலையுமா தெரியாது, குளிச்சு ரெடியாகுமா தெரியும். தன் வேலைகளை கூட சில பிள்ளைகளுக்கு செய்ய முடியாது. ஆனால் சிலர் தன்னுடைய பிள்ளைகள் தங்கள் வேலையை செய்ய பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும். இன்றைக்கும் அநேகருடைய பெற்றோரை பார்த்தால் பிள்ளைகள் பெரிய பிள்ளையாக இருப்பாங்க, அப்பா அம்மா தான் அவங்க துணியை துவச்சி போடணும், அவங்க தான் அயன் பண்ணி கொடுக்கணும், அவங்க தான் எல்லாம் பண்ணணும், இவங்க வந்து ஒரு மேனேஜர் மாதிரி அப்படியே இருந்துக்குவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஒட்டக சிவிங்கியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உயரமான ஒரு மிருகம். அது குட்டி ஈனும்போது நின்று கொண்டு தான் குட்டி ஈனும். அங்கேருந்து ஈனும் பாருங்கள், பொத்துன்னு அந்த குட்டி கீழே விழும், விழுந்தா செத்து போய் கிடக்கும். என்ன ஆகும், எவ்வளோ உயரத்தில் கிடந்து அந்த குட்டி கீழே விழுந்த செத்த மாதிரி அப்படியே கிடக்கும், அது படுத்துக்கிட்டு குட்டி ஈன்றதில்லை. இந்த ஒட்டக சிவிங்க என்ன பண்ணனா, காலை வச்சுக்கிட்டு எட்டி ஒரு உதை உதைக்கும் பாருங்கள், அது தலையில் உதைச்சிதுன்னா எந்திரிச்சு ஓட்டம் பிடிக்கும் பாருங்கள். அந்த ஒட்டக சிவிஞ்சு குட்டி பிறந்த நாள் தான் விழுந்திருக்கும், அது இறக்கப்படாது, பாவம் பார்க்காது. நம்ம குட்டியாச்சே பெத்தவமே 10 சுமந்து அப்படிலாம் அக்கறைப்படாது, ஒரு உதை உதைச்ச உடனே துள்ளி குதிச்சு ஓடிடும். அப்போ அது என்ன மாதிரி நீயும் நடக்கணும், என்ன மாதிரி நீயும் வேலை செய்யணும், படுத்தா கிடக்க அப்படின்னு சொல்லி பிறந்த நாளே மிதிக்கிற மிதியில் அது கரெக்டாக என்ன செய்யுது, ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து மிதிக்கிறதும் இல்லை, நம்ம கொஞ்சி 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 ஒரு வீட்டுக்கு போனேன், ஐயா நான் தான் ஐயா என் மகனுக்கு எல்லாம் பண்ணுறேன், துணியை துவச்சி போடுறேன், இப்போ சொல்கிறாரு
சோதர யான் டிரஸ் கூட துவைக்க மாட்டேங்க மனைவி டிரஸ் எல்லாம் துவைச்சு போடுறான் பாருங்க வேற மாதிரி ஆகி போச்சு அப்போ பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை நாம் கொடுக்காவிட்டால் அவர்கள் சோம்பேறியாகவே என்ன செய்து விடுவார்கள் மாறி விடுவார்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியா ஒழுங்கா ட்ரெஸ்ஸை அங்கே கழட்டி வை செப்பல் அங்கே போடு பேக் அங்கே வை இந்த பயிற்சி இருந்தால்தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஏன் பிரச்சனை வருது சோதரம் நிறைய வீட்டில் திருமணம் பண்ணி வைக்கிறோம் என்ன பாஸ்டர் இந்த பிள்ளை இப்படி இருக்குது சோதரம் ஏங்க அந்த படுத்த படுக்கையை கூட மடக்கி சுருக்கி வைக்கிறது இல்லைங்க அப்படியே போய் பாருங்க இதுக்கெல்லாம் குற்றம் வருது காரணம் என்ன அந்த வீட்டில் ட்ரைனிங் கொடுக்கல ஏமா நீ படுத்த அந்த படுக்கையை என்ன செய்ய மடித்து வை பயிற்சி கொடுத்துருந்தாங்கன்னா போகிறவன் வீட்டில் இந்த பிரச்சனை வருமா வரவே செய்யாது ஆமே அருமையான பிரதர் கை தட்டி உற்சாக நல்லது அப்போது வேலை தன் வேலைகளையாவது நாம் என்ன செய்யணும் செய்யணும் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் நீ வந்து சரியாக சமையல் பண்ணு சரியாக ட்ரெஸ் எல்லாம் இது மாதிரி வை அப்படின்னு பயிற்சி கொடுத்து தன் வேலைகளை செய்யணும் இப்போ தன் வேலையை செய்ய போகிற அவனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பார்வோண்டிய மனைவி அவனை பிடித்து தவறான ஒரு காரியத்துக்கு அழைக்கும் போது அங்கேருந்து அவன் வெளியே போக அந்த ராஜாவும் முன்ன பின்ன கொஞ்சம் யோசிக்காம கடும் கோபம் கொண்டு ஜெயிலில் தூக்கி போட்டான் அல்லேலூயா சோதர இப்போ ஜெயிலில் போய் ஒரு வேலை வாசிங்க 39:22 வாசிங்க சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் கவனிங்க இதில் தான் முக்கியமான பாயிண்ட் அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் அல்லேலூயா யோசேப்பை தான் சிறைச்சாலைக்கார தலைவன் லீடராக வச்சுட்டான் இவ்வளோ பேருக்கு நீ தான் யாருப்பா லீடர் நீ தான் தலைவர் நீ எல்லாத்தையும் கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லி தலைவர்னாலே ஒரு கெத்து வந்துடும் காலரை தூக்கி விட்டுருவாங்க அல்லேலூயா ரொம்ப கையில் ஏதாவது கம்பு எடுத்துருவாங்க அவங்களுக்கு பவர் பயங்கரமாக வந்துடும் ஆனால் யோசேப்பை பாருங்க எங்க சொல்லியிருக்குது அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் யோசேப்பும் செய்தான் அல்லேலூயா நான் வந்து உங்களை துண்டு பிரதி கொடுங்கன்னு சொல்கிறேன் நான் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி நானும் என்ன செய்யணும் கொடுக்கணும் உங்களை மட்டும் நான் ஜெபம் பண்ண சொல்லிட்டு நான் ஜெபிக்காம இருக்கக்கூடாது அப்ப எல்லாரும் அங்க உள்ள கைதிகள் என்னென்ன வேலை செய்யறாங்க காலையில எந்திரிச்சா அத்தனை கைதிகளும் போய் தண்ணி பாய்க்கிறாங்க பூச்செடிக்கு தண்ணி ஊத்துறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட வர்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தையல் தைக்கிற வேலை இருக்குது அடுத்து மெழுகு பத்தி உருட்டுற வேலை இருக்குது ஜெயிலுக்குள்ள அவ்வளோ வேலையை எல்லாரும் செய்யும்போது யோசேப்பும் அதில் ஒரு வேலையை தன் பங்காக எடுத்துக்கொண்டு அந்த சிறைச்சாலையில் அவனும் செய்து கொண்டே இருக்கிறான் தன்னை வந்து அதில் அந்நியனாக என்ன அந்த தலைவன் வந்து அதிகாரியாக வச்சிருக்கிறாருப்பா அதனால் நானும் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை வேறு பிரித்து கொள்ளவில்லை தன்னை ஒரு தலைவன் என்று அங்கே காட்டவில்லை தானும் ஈடுபட்டு என்ன செய்கிறான் செய்கின்றான் நிறைய மிஷினரி ஸ்தாபனம் இருக்குது பிளஸ்ஸிங் யூத் மிஷன் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் இருக்குது அதில் தலைவர் ஆர் ஸ்டான்லி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த இயக்கத்துக்கு தலைவர் கிட்டத்தட்ட 300 மிஷினரிகளுக்கு மேலே இருக்கிறாங்க நிறைய பேர் அதிலலாம் இருக்கிறாங்க ஆனால் அவர் அதில் லீடராக இருந்தால் கூட அவரும் ஒரு பணித்தளம் ஒரு இடத்துக்கு போய் அவரும் அவர் மனைவி பிள்ளையெல்லாம் போய் ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு அவர் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு மக்களை சந்தித்து சுவிசேஷத்தை நானும் அறிவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் இவ்வளவு பேரை உருவாக்கின பிறகு நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யலை சொல்லலை வேலை என்பது பாருங்கள் அந்த பணித்தளத்தில் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் நானும் இந்த ஃபீல்டில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கின்றார் இந்த யோசேப்பும் நான் வந்து இந்த சிறைக்கு வந்துட்டேன் அதனால் சிறையில் உள்ள வேலையெல்லாம் செய்வது எங்கள் வேலை கிடையாது எங்கள் அப்பா இருந்தார் அவர் வீட்டில் வேலை செஞ்சேன் அதனால் நான் இப்போ வந்த வீட்டிலலாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது திருமணமாகி போன வீட்டிலையும் வேலை நல்லா செய்யணும் உற்சாகமாக செய்யணும் பாருங்கள் நான் அரண்மனையில் வேலை செஞ்சேன் இங்கே வந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல தன்னுடைய தகப்பனுக்கும் உண்மை உள்ளவனாக இருந்து வேலையை தெளிவாய் செய்தார் அதே நேரத்தில் அங்கே ரெண்டாவது அரண்மனையிலும் நல்லபடியாக வேலையை செய்தார் மூன்றாவது சிறைச்சாலையிலும் அவன் என்ன செய்தான் நல்ல வேலையை செய்தான் அவன் தெய்வீகமா வேலையை செஞ்சான் 40:4 தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான் அவன் அவர்களை விசாரித்து வந்தான் அவர்கள் அநேக நாள் காவலில்
இது யார் தெரியுமா? அவனை எப்பார் தலையார்களின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி. அவர்கள்னா யாரு? எவர்கள்? சிறப்பா சொல்லி இருக்குது அவர்களை அப்படின்னு சொன்னா, சிறப்பா ரெண்டு பேர் போனாங்க அரமனையில் உள்ள ஆட்கள், இவனும் அரமனையில இருந்தான் போனான். இப்ப அரமனைக்குள்ளே வேலை செய்த பானபாத்திரக்கார தலைவன் ஒருத்தன், சுயம்பாய்களின் தலைவன் ஒருவர், ரெண்டு பேரும் அந்த அரமனை டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. ஏதோ ராஜா மேல இவங்க கை போட நினைச்சிருக்கிறாங்க, ராஜா இவங்க மேல குற்றம் சாட்டி உள்ள தள்ளிட்டாரு. இப்ப இந்த ரெண்டு பேரையும் இவன் தான் என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். உள்ள வர்ற அத்தனை பேரும் விசாரிக்கிறான். அப்ப இவங்களை அநேக நாள் ஜெயில இருக்கிறாங்க. இப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு பேருக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. வந்துதா? வந்துச்சு. ஒரே நாள் ஒரே ராத்திரி ஒரே அர்த்தம் கொண்ட கனவுல ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த பானபாத்திரக்கார தலைவன் கண்ட சொப்பனத்துக்கும் விளக்கம் கொடுத்து, மூணே நாள் தான் அதே ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை என்ன செய்ய போறாரு? உயர்த்த போறாரு. மூன்று நாள் தான் சுயம்பாய்களின் தலைவனே உன் தலையையே ராஜா வாங்க போறாரு. உன் வாழ்க்கை என்ன செய்ய போகுது? முடிய போகுது. நீங்க கண்ட சொப்பனத்துக்கு விளக்கம் தான். அதே நேரத்துல அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து ஒரு குறிப்பு வச்சாரு, ஒரு விண்ணப்பம், ஒரு வேண்டுதல். நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சு இந்த இடத்துல இருந்து என்னை எப்படியாவது என்ன செய் விடுவிச்சு விட்டுருப்பா, உனக்கு கோடி புண்ணியம் அப்படிலாம் சொல்லி பார்த்தாரு. அல்லேலூயா. ஆனால் அந்த பானபாத்திரக்கார தலைவன் சொன்னான், இந்த இடத்துல கவனிங்க, யோசேப்புக்கு எவ்வளவு தெய்வீக சிந்தனை பாருங்க. வேலை செஞ்சாலும் ஒரு மனுஷனுடைய பிரச்சனைகளையும் கேட்டு ஆவிக்குரிய நிலைமையில் அவன் கண்ட சொப்பனத்துக்கும் விளக்கத்தை கொடுத்து எவ்வளோ தெளிவாக நடத்துகிறாரு. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உலக பிரகாரமாக வேலை செஞ்சாலும் ஒரு தெய்வீக சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்கள் கம்பெனியை நீங்கள் தெய்வீகமாக பார்க்கணும். இந்த மனுஷன் என்ன பிரச்சனையில் இருக்கிறாரு, என்ன போராட்டத்தில் இருக்கிறாரு அப்படி நீங்கள் கவனிக்கணும். உங்கள் கூட வேலை செஞ்சவங்க பல பிரச்சனை போராட்டங்களை சொல்லும் நேரத்தில் நீங்கள் அதான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சந்தர்ப்பம். பயப்படாதங்க பிரதர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் கடன் தொல்லையை பற்றி, உங்கள் குடும்ப பிரச்சனையை பற்றி நீங்கள் கலங்கண்டாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் பிரச்சனையை தீர்க்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார், இயேசு. அவர் தீர்ப்பார். அவரை நீங்கள் நம்புங்க. எங்கள் போதகற்றையும் சொல்கிறேன், ஒரு நாள் எங்கள் சர்ச்சைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவன் தெய்வீக வேலையை செய்தாலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதிலும் ஜனங்களுக்கு ரட்சிப்பை சொல்லுவதிலும் அவன் கவனம் உள்ளவனாக இருக்கிறான். நீங்கள் ஒருவேளை நம்முடைய சபைக்கு கொண்டு வராவிட்டால் கூட, ஆடுகள் இன்றைக்கு அநேகம் குட்டி போடுது. நீங்கள் எல்லாம் குட்டி போடுறீங்க, நிறைய பேருக்கு நீங்கள் சுவிசேஷ அறிவிக்கிறீங்க. அந்த குட்டி எங்கேயோ போகுது, போட்டோம் எங்கேனாலும் அது இந்த சபைக்கு தான் வரணுங்கிறது இல்லை. நீங்கள் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாம். வேளச்சேரியில் ஒருத்தர் உங்கள் கம்பெனியில் பிரசவகத்தில் வேலை பார்த்துருக்கலாம், அவருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு அவர் வந்து அங்கே போயிருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு குட்டி போட்டிருக்கிறீங்க, அந்த குட்டி வந்து வேளச்சேரியில் ஒரு சபையில் போய் என்ன செய்யுது? இருக்குது. அப்போ அந்த சுவிசேஷத்தை அவங்க இங்கே வரலங்கிறதுக்காக அல்லது அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களோ நீங்கள் நினைக்கண்டாம். நீங்கள் சொன்ன சுவிசேஷம் அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சுருக்கோம். மேலும் ஒருவர் இன்னொருத்தர் சொல்லுவார், இன்னொரு சொல்லுவார். அவன் ஒரு நாளில் அது ஒரு பத்து செயின் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாவது பத்தாவது வளையத்தில் அவர் என்ன செஞ்சிருவார்? சந்திக்கப்பட்டுருவார். அல்லேலூயா. அப்போ அந்த தெளிவு நமக்குள்ளே இருக்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் ஒரு ஆவிக்குரிய சிந்தனையோடு கூட இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இவனுக்குள்ளே தெய்வீகத்தோடு இணைந்திருந்தபடியினாலே இவன் வேலை செய்த இடத்துல அவர்களை விசாரித்த இடத்துல அவங்க முகம் கலக்கமாக இருக்குது, துக்கமாக இருக்குது. போய் விசாரிக்கிறேன், என்ன ரெண்டு பேரும் துக்க முகமாக இருக்கிறீங்க, என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நேற்று சொப்பனம் கண்டோம், அதை தான் நம்ம பார்த்தோம். அப்போ விளக்கத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போ உலக வேலையோடு அந்த தெய்வீகத்தையும் அவர் வெளிப்படுத்தி சேவை செய்கிறார். இதெல்லாம் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. சிலர் உலகத்தில் வேலை செய்தால் தெய்வீகத்தை கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க. அது தெய்வீகமும் நம்மளோடு என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தருடைய மகிமையும் இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும். உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும். ஜெபிச்சிருக்கிறீங்களா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில்? நான்லாம் எங்கேயாவது போனால் எல்லாருக்கும் ஜெபிப்பேன். ட்ரெயினில் பிரயாணம் பண்ணால் அதில் அந்த ட்ரெயினை இயக்குகிற நபர் முதற்கொண்டு கார்டு வரைக்கும் உள்ளே இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் ரட்சியும் ஆண்டவர். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாரையும் நினச்சி ஜெபம் பண்ண, நிர்வாகஸ்தர்களுக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர், அங்கே பணியாற்றுகிறவர்கள் எல்லாரையும் நினைத்து ஜெபம் பண்ணுவேன். நம்ம அப்போது எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கும் போது, செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய வாஞ்சையை பார்க்கின்றார். அப்போ இந்த இடத்துல இந்த யோசேப்பை இந்த பானபாத்திரக்கார தலைவன் என்ன செஞ்சிட்டான்? மறந்து போயிட்டான். எப்போவுமே நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கணும்,
நீங்க மாங்க மாங்கன்னு விழுந்து ஒருத்தருக்கு நன்மை செய்வீங்க. ஆனா மொத மொத மறக்கிறது யார்தான்? அவங்க தான் மறப்பாங்க. அவங்க மறப்பாங்கன்னு தெரிஞ்சே நீங்க வேலை செய்யணும், நன்மை செய்யணும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் வந்து உங்களை என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். ஆனாலும் ஒரு நாள் அவங்க உங்களை நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். மறந்ததும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும், நினைக்கிறதும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வந்த பொழுது தான் கலங்கினான், திகைத்தான். அப்போ அந்த பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் செய்த குற்றம் இன்றைக்கு தான் என் நினைவுக்கு வந்துச்சுது. சிறையில் இருக்கும்போது ஒருவன் என் கனவுக்கு அர்த்தம் சொன்னான். ராஜாவே, உம்முடைய கனவுக்கும் அர்த்தத்தை அவன் சொல்லுவான்னு சொல்லும்போது தான் நம்ம பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே வாசித்தோம், 41:46 ஆதியாகமத்தில், யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயசில் கொண்டு போய் அவனை பார்வோனுக்கு முன்னாக நிறுத்திட்டாங்க. 17 வயசில் வேலை செஞ்ச அவன் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம்தான் வேலை செஞ்சான். 13 வருஷம் வேலை செஞ்ச பிறகு அவனுக்கு வந்தது பாருங்கள், ஒரு ஜாக் பாட் அடித்தது, ஒரு பெரிய லாட்ரி டிக்கெட் விழுந்த மாதிரி. இந்த நாட்டுக்கே நீ தான் யார்? ராஜா. ஹல்லேலூயா. வார்த்தையின்படி தான் எல்லாமே நடக்கணும்னு சொல்லி தேசத்தையே அவன் கரத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிரியையை செய்தார். எனவே நாட்கள் ஒன்று வருகிறது, காலங்கள் வருகிறது. இவ்வளோ வேலை செய்கிறேன், வீட்டில் கூட நீங்கள் வேலை செய்யலாம். நான் வேலை செஞ்சு செத்து தொலைகிறேன், நான் வேலை செய்து செத்து சுண்ணாம்பாகிறேன், பரவாயில்ல. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உழைக்கலாம், கணவனுக்காய் உழைக்கலாம், வீட்டில் நல்லா பாடுபடலாம். எல்லாத்துக்குமே ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி அப்பா. கர்த்தாவே, ஒரு தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்னால் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை நாங்கள் கண்டுபிடித்தோம். 3 இடத்துல அவன் வேலை செய்தான். 1, அவன் தன் தகப்பன் வீட்டில் வேலை செய்தான் அப்பா. சகோதரோடு இணைந்து வேலை, சகோதரர்களுக்காக பட்சணத்தை சுமக்கிற வேலை, அதில் உண்மையாக இருந்தான். அவன் ஆசீர்வதித்தேன். அரமனைக்கு போனான், ராஜா சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து கொண்டே இருந்தான். அத்தனை வேலைகளிலும் ஒரு வேலை கூட ஃபெயிலியர் ஆகாமல் எல்லா காரியங்களும் வாய்த்தது அப்பா. எல்லா காரியங்களிலும் ஜெயம் வந்தது ஆண்டவரே. அப்படி ஜெயம் பெற உதவி செய்வீராக. அந்த அரமனையிலே ஒருவரும் இல்லை அப்பா, தன் வேலையை செய்ய அவன் வீட்டுக்குள் போனான். யாரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் வேலையில் ஓப்பி அடிக்காதபடி, யாரும் இல்லை யார் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று சோம்பலாக இருக்காதபடி அவன் கவனமாய் தன் வேலையை செய்ய போனான்றவரே. யாரும் இல்லை என்று நிர்விசாரத்துக்கு இடம் கொடுக்கலை. பிள்ளைகள் கூட பெற்றோர் இல்லை, நாம் ஏன் வீட்டு வேலையை செய்யணும் என்று நினைக்கக்கூடாது. ஆலயத்தில் பாஸ்டர் இல்லை, நம்ம ஏன் போய் இன்றைக்கி ஆராதிக்க போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் செய்கிற வேலை கர்த்தருக்கு, நாம் செய்கிற வேலை உண்மையான எவருக்கு செய்கிறோம் என்ற உணர்வோடு செய்ய கிருபைகளை தாரும். ஒரு சிறையிலே போட்டாலும் அந்த சிறை கைதிகள் என்ன வேலை செய்தார்களோ தானும் அதை செய்வித்தான். அவன் தன்னை அந்நியனாகவே கருதாமல் ஆண்டவரே எல்லா இடத்திலையும் உண்மை உள்ளவனாயிருந்தான். எல்லா வேலைகளையும் அவன் கவனமாய் செய்தான், கருத்தாய் செய்தான். 1 வந்தது ராஜாவுக்கு முன்பாக, 13 வருஷத்திலே வந்து நின்று விட்டான். அப்படிப்பட்ட ஒரு அற்புத கிருபை அவன் கொடுத்தது போல இந்த இடத்துல உண்மையாய் வேலை செய்கிறவர்கள் உண்டு அப்பா. அது சொந்த வேலையோ, வீட்டு வேலையோ, அல்லது ஒரு கம்பெனியில் செய்கிற வேலையோ, அல்லது ஒரு கவர்மெண்ட்டுக்கு செய்கிற வேலையோ, ஆண்டவரே ஒரு பிரைவேட் கம்பெனியிலோ எங்கே வேலை செய்தாலோ அந்த வேலையை திருப்தியாய் நிறைவாய் ஆண்டவரே சரியாய் செய்யும் போது ஒரு நாள் ராஜாதி ராஜாவாம், தேவாதி தேவனாம், கர்த்தாதி கர்த்தாவாம், உமக்கு முன்னாலே நிற்கிற சுலாக்கியத்தை தருகிறதற்காய் நன்றி. இப்பொழுது எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.